வெல்கம் டு தேனி ஒட்டகம் என்பது பொதுவாக பாலைவனங்களில் வாழும் தாவரம் உண்ணும் வகையைச் சேர்ந்தது பாலூட்டக்கு அசை போடும் பெருவிலங்கு ஒட்டகம் இவை முப்பது ஆண்டுகள் முதல் ஐம்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன சராசரியாக இருநூற்றி ஐம்பது கிலோ முதல் எழுநூறு கிலோ எடை உண்டது உயரம் ஏழு முதல் எட்டு அடி வரை இருக்கிறது பரம சாதுவாக காட்சியளிக்கும் ஒட்டகங்கள் சாதாரணமாக மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திறன் படைத்தவை சிறு தொலைவு ஓட்டப்பந்தயம் வைத்தால் மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடவும் செய்யும் ஒட்டகம் ஒன்று இருநூறு கிலோ எடையை சுமந்து கொண்டு ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை நடக்கக்கூடியது பெரும்பாலான நாடுகளில் ஒட்டகங்கள் பொதி சுமக்கும் விலங்குகளாகவும் வண்டி இழுக்கவும் பயன்படுகின்றன பாலைவன பகுதிகளில் ஒட்டகங்களை இராணுவத்தினர் அதிக அளவு பயன்படுத்துகின்றனர் கொளுத்தும் கோடை வெயிலிலும் கொதிக்கும் பாலை மணலிலும் நீர் இல்லாமலும் உணவில்லாமலும் பல நாட்கள் வாழக்கூடிய சக்தி கொண்டவை ஒட்டகங்கள் மேய்வதற்கு புல் போன்ற உணவு கிடைத்தால் பத்து மாதங்கள் வரையிலும் தண்ணீர் குடிக்காமல் ஒட்டகத்தால் இருக்க முடியும் சில மாதங்கள் நீர் அருந்தாமல் உலர்நிலையில் இருந்து மீண்டும் நீர் அருந்தும்போது ஒரே மூச்சில் நூறு லிட்டர் தண்ணீரை குடித்துவிடும் இவ்வாறு நீரை குடித்தவுடன் பத்து நிமிடங்களில் அதன் உடலில் நீர்ச்சத்து ஏறிவிடும் பிற விலங்குகள் நீர் இல்லாத உலர் நிலையில் இருந்து இவ்வளவு விரைவாக நீர்ப்பதம் அடையவே முடியாது ஏனெனில் இரத்தத்தில் திடீரென்று இவ்வளவு நீர்த்த நிலை ஏற்பட்டால் அந்த விலங்குகளின் சிவப்பணுக்கள் வெடித்துவிடும் ஆனால் ஒட்டகங்கள் நீரை அருந்தியவுடன் அதன் இறைப்பையில் உள்ள நீர் அறைகளில் நீரை தற்காலிகமாக ஏற்றிக்கொள்கிறது அங்கிருந்து உறிஞ்சப்பட்டு ரத்தத்தின் சிவப்பு அணுக்களில் ஏற்றி சேமித்து வைத்துக் கொள்கிறது அப்போது சிவப்பணுக்களின் சிவ சவுப்படலம் இருநூத்தி நாற்பது சதவீதம் விரிந்து இடமளிக்கிறது குட்டி போட்டு பாலூட்டும் ஏனைய விலங்குகள் அனைத்திற்கும் இரத்தத்தின் சிவப்பணுக்கள் அணுக்கள் வட்ட வடிவமாக இருக்கும் ஆனால் ஒட்டகத்தில் மட்டும் முட்டை வடிவத்தில் இருக்கும் ஒட்டகத்தின் உடலில் நாற்பது சதவீதம் நீர் குறைந்தாலும் கூட எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வாழும் சிறப்பு அம்சம் கொண்டது பாலைவனத்தின் சூட்டில் கண்கள் காய்ந்து விடாமல் இருப்பதற்காக அதிகமான நீரை சுரந்து கண்களை ஈரம் குறையாமல் வைத்துக் கொள்கிறது அதன் சுரப்பிகள் ஏற்கனவே வயிற்றில் சேமித்து வைத்திருந்த தண்ணீர் தீரும் நிலையை அடைந்துவிட்டால் தனது மூக்கால் மோப்பமிட்டு நீர்நிலையை கண்டறிதல் அதன் சிறப்பம்சமாகும் பாலைவனத்தின் கடும் குளிரையும் கொடும் வெப்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் வகையில் அதன் முடியும் தோளும் அமைந்துள்ளன கடும் குளிருக்கும் வெயிலுக்கும் ஏற்ப ஒட்டகம் தன் உடலின் வெப்பநிலையை முப்பத்தி நான்கு செல்சியஸில் இருந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு செல்சியஸ் வரை அதாவது தொண்ணூற்றி மூன்று டிகிரி பாரன்ஹீட் முதல் நூற்றி ஏழு டிகிரி பாரன்ஹீட் வரை தாமாக மாற்றிக்கொள்ளும் இப்படி உடல் வெப்பத்தை அதுவாகவே குளிரில் முப்பத்தி நான்கு செல்சியஸ் வரை குறைத்துக் கொள்வதால் கடும் குளிர் அடித்தாலும் தாக்குப்பிடிக்கிறது அதே நேரம் கடும் வெயில் கொளுத்தும் போது வெப்பத்தை கடத்தாத தனது தடினமான தோளினாலும் தன் உடல் வெப்பநிலையை நாற்பத்தி ஒரு செல்சியஸ் வரை அதிகரித்து கொண்டு கோடையின் சவாலை சமாளிக்கிறது மேலும் ஒட்டகங்களின் உடல் பொதுவாக உயர்வையை வெளியிடு வெளியிடுவதில்லை இதனால் உடல் நீர் இல்லாதபோது தனது சிறுநீரையும் ஒட்டகங்கள் பெருமளவு குறைக்க வல்லவை ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களின் உடல் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று செல்சியஸ் வேறுபாடுகளுக்குத்தான் தாங்கும் சக்தி கொண்டது ஒட்டகத்தின் முதுகுப் பகுதியில் அமைந்துள்ள போன்ற மேட்டுப் பகுதியில் கொழுப்பு பொருட்கள் சேமித்து வைக்கப்படுகின்றன இங்கு சேமிக்கப்படும் கொழுப்பு வளர் சிதை மாற்றம் அடைந்து அதன் துணை உனை பொருளாக நீர் உற்பத்தி ஆகிறது இதன் மூலம் ஒட்டகம் தானாகவே பசியை தாகத்தையும் தீர்த்து கொள்கிறது ஒட்டகத்தின் இறைப்பையில் மூன்று அறைகள் உள்ளன முதல் இரு அறைகளில் சுவர்களின் தனித்தன்மை வாய்ந்த நீர் செல்கள் உள்ளன இதில்தான் ஒட்டகம் நீரை சேமித்து வைக்கிறது அதோடு ஒட்டகத்தின் தசைகளிலும் இணைப்பு திசுக்களிலும் நீரை சேமித்து வைக்கும் அமைப்பு ஒட்டகத்திற்கு உள்ளது பாலைவனம் என்றாலே புழுதி காற்றும் மணல் துகளும் வாரி இறைக்கும் அப்போது ஒட்டகத்தின் மூக்கில் அமைந்துள்ள விசேஷ முடிகள் தானாகவே மூடிக்கொள்ளும் காதுகளின் உள்ளேயும் வெளியேயும் அமைந்திருக்கும் முடிகள் மணலோ தூசியோ காதுகளுக்குள் சென்று விடாமல் தடுத்து விடுகின்றன அதன் இரண்டுக்கும் கண் இமையில் உள்ள நீண்ட சீப்பு போன்ற தடித்த நெருக்கமான முடிகள் ஒன்றுநுள் ஒன்றாக கோர்த்து கொண்டு மணல் புயலில் இருந்து கண்ணுக்கு முழு பாதுகாப்பை அளிக்கிறது பாலைவன புயலின் போது ஒட்டகங்கள் இமைகளை இறுக மூடிக்கொள்கின்றன இருந்த போதிலும் இமைகளின் தோள்கள் கண்ணாடி போன்று ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டது அதனால் இமைகள் மூடினாலும் பார்வை மறைவதில்லை ஒட்டகத்தின் பாத அமைப்பு வித்தியாசமானது பிளவுபட்ட இரு குழம்புகளையும் சேர்த்து மிக அகண்ட வடிவலான தட்டையான பாதத்தை கொண்டது இதனால் பாலை மணலில் கால்கள் புதைந்து நிலைதருமாறி விடாமல் சுடும் மணலிலும் அதனால் ஓட முடிகிறது இப்படிப்பட்ட வினோத உடல் அமைப்பை கொண்ட அதிசய பிராணி ஒட்டகம் அதனால்தான் திருக்குறானில் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா என்ற ஒற்றை சொற்றொடரில் ஒட்டகத்தை ஒப்புமை காட்டி இறைவன் கூறுகின்றான் ஒட்டகத்தை தொடர்ந்து அதே வசனத்தில் வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்று தனது வல்லமையை காட்டுகிறார் வானம் பூமி சூரியன் சந்திரன் கோள்கள் நட்சத்திரங்கள் கடல் மலை போன்றவைகளை எப்படி இறைவன் படைத்தானோ அதே அளவுக்கு ஒட்டகத்தையும் அவன் ஒப்பற்ற அதிசயமாகவே படைத்திருக்கின்றான் என்றால் அது மிகையல்ல மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழ் தேனியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி